ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவுச்சவ் கூட்டு. இதுக்கு நான் ஒரு சவுச்சவ் எடுத்திருக்கேன். இந்த சவுச்சவ் நல்லா தோல் சீவிக்கணும். சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். நான் இதை மூணு பீஸாக கட் பண்ணியிருக்கேன். நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த சீட் மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், நடுவில் இருக்கிறது மட்டும் நான் இதை கட் பண்ணியிருக்கேன். இது நம்ம சமைக்கும் போது யூஸ் பண்ண வேண்டாம். இதை வந்து வேஸ்ட் பண்ணிடலாம். இதை மட்டும் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். சவுச்சவ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து ஒரு தடவை வாஷ் பண்ணி 10 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்ச துவரம்பருப்பை நம்ம குக்கரில் வச்சிடலாம். துவரம்பருப்பு மட்டும் மூடி போட்டு 2 விசில் வர வச்சுருவோம். இப்போ பாருங்கள், பருப்பு மட்டும் தனியாக 2 விசில் வர வச்சிட்டோம். இதில் இப்போ கட் பண்ண சவுச்சவ் போட்டுடலாம். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 4 போட்டுடலாம். சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி போடுங்க. தேவைக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இதில் 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுக்கலாம். ஏன்னா இதில் ஏற்கனவே நமக்கு தண்ணி சத்து இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. நீங்கள் 8 மாத குழந்தையிலேருந்து இது சாதத்தில் பிசைஞ்சு கொடுக்கலாம். பருப்போடு சேர்ந்து சவுச்சவ் வந்து கொடுக்குறனால ரொம்ப ஹெல்தியானது. இப்போ நம்ம குக்கர் மூடி 3 விசில் வர வச்சுருவோம். இப்போ பருப்பும் சவுச்சவும் நல்லா வெந்து சேர்ந்து வந்திருக்கு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் விட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு போட்டுடலாம். அப்புறம் 2 காஞ்சவத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம சவுச்சவ் கூட்டில் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ சுவையான சவுச்சவ் கூட்டு ரெடி. சாப்பிட்டு பாருங்கள். என் சமையல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.